Dear students, 11th standard chemistry, fourth lesson hydrogen in the lesson la, we will talk about topic enna appadina hard and soft water. The hard and soft water paakradhukku munnadi namba yekkenume last slide la solirundhom water na enna heavy water na enna super heavy water na enna appingira solirundhom. So adhe mari inge hard water and soft water. இதுல ஹார்ட் வாட்டர்னா என்ன சாஃப்ட் வாட்டர் அப்புறம் பர்மனன்ட் ஹார்ட் வாட்டர் இந்த மூணுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அதை எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணலாம் எப்படி ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டரை மாற்றலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி வாங்க டாபிக்ல போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் சாஃப்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டர் கண்டெய்ன்ஸ் High amounts of mineral oils, mineral ions. இப்போ ஹார்ட் வாட்டர்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப வாட்டர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குமா, இந்த சாஃப்ட் வாட்டர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குமா அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ரெண்டுமே வாட்டர் தான். ஆனால் ஹார்டு வாட்டரில் எங்கேயுமே நம்ம சொல்லியிருக்கோம் மோர் நம்பர் ஆஃப் மினரல்ஸ் இருக்கும். த மோஸ்ட் காமன் அயான்ஸ் ஃபவுண்ட் இன் ஹார்ட் வாட்டர் ஆர் த சாலிபிள் மெட்டல் கேட்டயான்ஸ் சச்சஸ் மெக்னீசியம் அண்டு கால்சியம் தோ அயான் அலுமினியம் அண்டு மேங்கனீஸ் மே ஆல்சோ பி ஃபவுண்ட் இன் சர்டன் ட்ரீ ஏரியாஸ். இதில் வந்து இருக்கு ப்ரெசன்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் தீஸ் மெட்டல் சால்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் பைகார்பனேட். பைகார்பனேட் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். குளோரைடு அண்ட் சல்ஃபேட் இன் வாட்டர் மேக்ஸ் வாட்டர் ஹார்ட். வென் ஹார்ட் வாட்டர் இஸ் பாயில்டு carbonates of magnesium and calcium present in it gets precipitate. On other hand, water free from soluble salts of calcium and magnesium is called soft water. Calcium and magnesium வந்து பாத்தீங்கன்னா இல்லாட்டியும் அது சாஃப்ட் வாட்டர் மாறிடும். நார்மலா ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டரை எப்படி நம்ம மாத்தலாம் அப்படின்னா அதை லைட்டா ஸ்லைட்லி ஹீட் பண்ணா போதும். ஹீட் பண்ண என்ன அப்படின்னா அது வந்து டெபாசிட் ஆயிரும். மெக்னீசியம் கார்பனேட்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா டெபாசிட் ஆயிரும் கீழே. நார்மலாக அந்த பாய்லர் இருக்குல்ல, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா டீ அந்த பாய்லர்லலாம் கீழே வந்து அப்படியே கட்டி கட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் மாதிரி டெபாசிட் ஆயிருக்கும் வாட்டர்லாம் அந்த பாய்லர் கீழே பார்த்தீங்கன்னா. ஒவ்வொரு நாளும் கழுவும் போதும் சுரண்டி சுரண்டி கீழே கொட்டுவாங்க அப்படியே. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெபாசிஷன் ஆஃப் மெக்னீசியம் அண்ட் கால்சியம் தான். அது எல்லாமே கீழே டெபாசிட் ஆயிருக்கும். ஸோ நார்மல் வாட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் வாட்டர்லேயே மெக்னீசியமும் கால்சியமும் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் இருக்கும். 0.76 0.87 ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜில் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் வாட்டர்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதை மினரல்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அவ்வளோதான். த ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ் வைஸ் வர்சா வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஹார்ட்னஸ் அண்டு பர்மனன்ட் ஹார்ட்னஸ். ஓகே, டெம்பரரி ஹார்ட்னஸ் அண்டு பர்மனன்ட் ஹார்ட்னஸ். இதில் டெம்பரரி ஹார்ட்னஸ்னால் என்ன? டெம்பரரி ஹார்ட்னஸ் அண்டே இட்ஸ் ரிமூவல். அது எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல டெம்பரரி ஹார்ட் வாட்டர்னா என்ன? டெம்பரரி ஹார்ட்னஸ் இஸ் ப்ரிமரிலி டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் சாலிபிள் பைகார்பனேட்ஸ் ஆஃப் மெக்னீசியம் அண்ட் கால்சியம். அது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். திஸ் கேன் பி ரிமூவ்டு பை பாயிலிங் த ஹார்ட் வாட்டர் ஃபாலோடு பை ஃபில்ட்ரேஷன். அப்பான் பாயிலிங் தி சால்ஸ் டீகம்போசஸ் இன்டு இன்சாலிபிள் கார்பனேட் which is leads to the precipitation. அது precipitation பண்ணுறோம். The magnesium carbonate thus formed further hydrolyzed to give the insoluble magnesium hydroxide. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெபாசிட் ப்ரிசிபிடேஷன் ஆகிறத மெக்னீசியம் கார்பனேட் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபார்ம் ஃபர்தர் ஹைட்ரலைசிஸ் பண்ணோம்னா இன்சாலிபிள் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடாக மாறிடும். இங்கே பாருங்கள் கால்சியம் ஹைட்ரோ கார்பனேட் இருக்குல்ல, இதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கால்சியம் கார்பனேட்டாக ப்ளஸ் H2O ப்ளஸ் CO2 மாற்றுறோம் ஹீட் பண்ணி. அடுத்து மெக்னீசியம் ஹைட்ரோ கார்பனேட்ஸ் இருக்குது, இதை நம்ம என்ன பண்ணுறோம் மெக்னீசியம் கார்பனேட்டாகவும் H2O வாட்டராகவும் CO2 பிரிக்கும். இதெல்லாம் வெளில போயிடும். இது கொஞ்சம் கீழே டெபாசிட் ஆகிடும், ப்ரிசிபிடேஷன் ஆகிருக்கும். மறுபடியும் ஃபர்தராக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெக்னீசியம் கார்பனேட்டை வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடாகவும் CO2 போயிடும். அதை வந்து நம்ம ஃபர்தராக ஹைட்ராக்சைடலிசிஸ் பண்ணோம்னா நம்ம இது மாதிரி மாறிடும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஹார்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறோம். அடுத்து த ரிசல்ட்டிங் ப்ரிசிப்டேட்ஸ் கேன் பி ரிமூவ்டு பை ஃபில்ட்ரேஷன். அதை ஃபில்ட்ரேஷன் பண்ணுறோம். இப்போ ஏற்கனவே அந்த ப்ரிசிப்டேஷன் ஆயிருக்கும், அதை ஃபில்ட்ரேஷன் பண்ணுறோம். ஆல்டர்னேட்டிவ்லி வி கேன் யூஸ் கிளார்க் மெத்தட். கிளார்க் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா
அந்த டெம்பரவரி ஹார்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன் அந்த சாஃப்ட் ஓட்டுற மாத்திரத்துக்கு இன் விச் கால்குலேட் அமௌண்ட் ஆஃப் லைம் இஸ் ஆடட் டு ஹார்ட் வாட்டர் கண்டைன்ஸ் மெக்னீசியம் அண்ட் கால்சியம் அண்ட் ரிசல்ட்டிங் கார்பனேட்ஸ் அண்ட் ஹைட்ராக்சைட் கேன் பி ஃபில்ட்ரேட் ஆஃப். இப்போ இங்கே பாருங்கள் கால்சியம் ஹைட்ரோ கார்பனேட்ஸ் இருக்குல்ல, அதை கால்சியம் ஆக்சைடு கால்சியம் கார்பனேட்டாகவும் வாட்டராகவும் மாறும். திருப்பி முடியும் மெக்னீசியம் ஹைட்ரோ கார்பனேட்ஸ் இருக்குல்ல, அது வந்து 2 moles ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம், நம்மளுக்கு கால்சியம் கார்பனேட்டாகவும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் 2 moles ஆஃப் வாட்டராக மாறிடுது. இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து கிளார்க் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறோம். இந்த ரியாக்ஷனை பார்த்துக்கோங்க, ரொம்ப சிம்பிள் ரியாக்ஷன் தான். நெக்ஸ்ட்டு பர்மனண்ட் ஹார்னஸ், மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் கால்சியம் ஹைட்ரா கால்சியம் சால்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிமிலர்லி, அதாவது இப்போ ப்ரிமிலர்லியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து டெம்பரவரி, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலாக டெபாசிட் ஆகிருக்கு நார்மலாகவே. இங்கே பர்மனண்ட் ஹார்னஸ் இஸ் ஆஃப் வாட்டர் இஸ் டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் சாலிபிள் சால்ட் ஆஃப் மெக்னீசியம் அண்ட் கால்சியம் இன் த ஃபார்ம் ஆஃப் குளோரைட்ஸ் அண்ட் சல்ஃபேட்ஸ் இன் இட், அப்படியே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இட் கேன் பி ரிமூவ்டு பை ஆடிங் வாஷிங் சோடா விச் ரியாக்ட் வித் திஸ் மெட்டல், மெட்டலை வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆர் மெக்னீசியம் குளோரைட்ஸ் அண்ட் சல்ஃபேட்ஸ் இன் தி ஹார்ட் வாட்டர் டு ஃபார்ம் இன்சாலிபிள் கார்பனேட்ஸ். ஓகே, இன்சாலிபிள் கார்பனேட்ஸ் இங்கே பாருங்கள், மெட்டல் மெக்னீசியம் குளோரைடு ஆர் கால்சியம் குளோரைடு தான் நம்ம என்ன சொல்கிறோம், எம் குளோரைடு அதாவது எம் சல்ஃபேட்னு சொல்கிறோம். ஓகேவா, அதாவது மெட்டல் மெக்னீசியம் சல்ஃபேட்டு கால்சியம் சல்ஃபேட், ஏன்னா சல்ஃபரோட பேலன்ஸாக நம்மளுக்கு தெரியும் 2-, குளோரினிங்க வந்து 2 குளோரின் இருக்குது, எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Ca2+ தான் சொல்லுவாங்க, Mg2+ சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே மெட்டலில் எடுத்துக்கிறோம் எம் எடுத்துக்கிறோம், அந்த மெட்டல் கால்சியம் ஆர் மெக்னீசியம் அதனால ஜென்ரலாக மெட்டலும் கொடுத்துருவாங்க. இங்கே மெக்னீசியம் குளோரைடும் எடுத்துக்கலாம், கால்சியம் குளோரைடும் எடுத்துக்கலாம், இங்கேயும் அதே மாதிரி மெக்னீசியம் சல்ஃபேட்டும் எடுத்துக்கலாம் கால்சியம் சல்ஃபேட்டும் எடுத்துக்கலாம், இங்கே சோடியம் கார்பனேட் எடுத்துக்கிறோம், இங்கே சோடியம் கார்பனேட்டு, நம்மளுக்கு அந்த மெட்டல் கார்பனேட்டாக மாறிடும், நம்மளுக்கு NaCl சோடியம் குளோரைடு வெளில போயிடும், இங்கே என்ன சோடியம் சல்ஃபேட்டு வெளில போயிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் இன் அனதர் வே டு சாஃப்ட் சாஃப்டன் த ஹார்ட் வாட்டர் இஸ் பை யூஸிங் த ப்ராசஸ் கால்டு அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடில். அயன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா ஒரு அயன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தூக்குறதுக்கு இன்னொரு அயன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும், கொடுத்துருக்கோம்னா என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே எக்ஸ்சேஞ்ச் மெத்தடில் ரிமூவ் ஆயிரும். தட் இஸ் ஹார்னஸ் கேன் பி ரிமூவ்டு பை பாசிங் த்ரூ அண்ட் அயன் எக்ஸ்சேஞ்ச் பெட் லைக் ஜியோலைட்ஸ் ஆர் கூலும் கண்டெய்னிங் அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ். அந்த காலம் இருக்குல்ல, அதாவது காலம் சொல்லுவாங்க சாரி, கூலும் இல்லை காலம், அந்த கண்டெய்னிங் ஒவ்வொரு காலம்ஸாக பிரிஞ்சிடும், அந்த பிரிஞ்சு பிரியும்போது என்ன அப்படின்னா இன்னொரு அயான்ஸ் அதில் ஆட் பண்ணும்போது அந்த எக்ஸஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அயன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னொரு அயன்ஸோட சேர்ந்து வந்துடும். இந்த ஜியோலைட் ஆர் ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினோ சிலிகேட்ஸ் வித் ஏ ஜென்ரல் ஃபார்முலா, இதுதான் சோடியம் ஹைட்ரோ சிலிகேட்ஸ் இருக்குல்ல அதோட ஜென்ரல் ஃபார்முலா பாருங்கள், இதில் பாருங்கள் Na2O Al2O3 எக்ஸ் சிலிக்கான் டை ஆக்சைடு YH2O இருக்கும், எக்ஸஸ் ஈக்குவல் டு 2 இருக்கலாம், 2-10 வரையும் இருக்கும், ஒய்ஸ் ஈக்குவல் டு 2-6 வரையும் இருக்கும். அந்த ஜியோலைட் டைப்பை பாருங்கள், ஜியோலைட்ஸ் ஹேவ் த போரஸ் ஸ்ட்ரக்சர் இன் விச் த மோனோவேலன்ட் சோடியம் அயான்ஸ் ஆர் லூஸ்லி ஹெல்ட் அண்ட் கேன் பி எக்ஸ்சேஞ்சு வித் ஹார்னஸ் ப்ரொடியூசிங் மெட்டல் அயான்ஸ் எம் கால்சியம் ஆர் மெக்னீசியமாக இருக்கலாம் இன் வாட்டர். த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் கேன் கன்வீனியன்ட்லி பி ரெப்ரசன்டட் அஸ் Na2Z வித் சோடியம் அஸ் எக்ஸ்சேஞ்சபிள் கேட்டயான்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், சோடியம் இருக்கிற நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெக்னீசியத்தையோ இல்லை கால்சியத்தையோ கொடுத்தோம்னா அது என்ன அப்படின்னா ஒரு சோடியம் இருக்கிறதுக்குலாம் 2 கால்சியம் 1 கால்சியம் முடிஞ்சுன்னா அதில் உள்ள அந்த பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா அயான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே சோடியம் இசட்டு இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண வைப்போம், மெக்னீசியம் கால்சியத்தை கொடுத்து வைப்போம், M2+ யூஸ் MZ எம்மும் இந்த இசட்டு சேர்ந்து ஃபார்ம் ஆயிரும், நம்மளுக்கு 2 moles சோடியம் வந்து வெளில போயிடும், அந்த எக்ஸ்ட்ரா அயான்ஸ் வெளில போயிடும். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, தென் exhausted the material can be regenerated by treating with aqueous sodium chloride the metal ions Ca2+ or Mg2+ hot in the zeolite or resin, and the resin la vandha patina porous resin la irukum, are released and they get
ரீப்ளீனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலீஸ்ட் ஆர் ரீப்ளீனிஸ் அப்படின்னா ஏற்கனவே அயான்ஸ் இருக்குல்ல, அந்த அயான்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கால்சியத்தையும் மெக்னீசியத்தையும் யூஸ் பண்ணுறோம் வித் சோடியம் அயான்ஸ். அதில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் அயான்ஸை ரீப்ளீனிஸ்டு பண்ணுவோம். ரீப்ளீனிஸ் அப்படின்னா அதில் அதை அப்படியே ரிமூவ் பண்ணுறதுக்கு பிளீச், அந்த ப்ளீனிங்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிமூவ் ரிமூவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ எம்இசட் ப்ளஸ் என்ஏசிஎல் யூஸ் என்ஏ டு இசட்டு ப்ளஸ் எம்சிஎல்ட்டு வெளில போயிடும், அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த கால்சியம் மெக்னீசியம் இருக்குல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறது, சோடியம் சொல்யூஷன் என்ஏ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏற்கனவே உள்ள சோடியத்தை ரிமூவ் பண்ணுறோம், அதை ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல. இதை பார்த்து பயந்துடாதீங்க. ஓகேவா? இது ஃபுல்லாகவே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் தான், ஃபுல்லாக என்னது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். ஓகேவா? அப்போ அந்த என்ஏ ப்ளஸ் இருக்குல்ல, டூ மூணு நாலு நாலு என்ஏ ப்ளஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு கால்சியம் கொடுத்தாலே போதும், அதில் உள்ள என்ஏ ப்ளஸ்லாம் ரிமூவ் ஆயிரும். இங்கே பாருங்க, அது கால்சியம் போயிட்டு பைண்ட் பண்ணிக்கிட்டு அந்த என்ஏ ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஹார்னஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா கால்சியம் வந்து மெக்னீசியம் சால்ட் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கால்சியம் கார்பனேட்டு மெக்னீசியம் கார்பனேட் உள்ள அந்த கார்பனேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு திருப்பி முடியும் இந்த கால்சியமே எடுத்துக்கிறோம். ஏன்னா சோடியம் அதில் இருக்கும், சோடியத்தை நம்ம அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அதில் உள்ள பர்மனன்ட் ஹார்னஸையும் டெம்பரரி ஹார்னஸையும் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், குரூப்பில் போடுங்க. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.